Hey guys, welcome to Gaming Girls. Now unga Headshot MK. In the video nama ena paaka porona chain reaction lucky ra vadhi dhaan paaka porom. So adukku munadi nama channel subscribe panadhunga, subscribe panikonga, kudave andha ting dong bell um press pani vidunga. In the chain reaction lucky ra la ekka chagamana oru 10 reward collection kuduthirukanga. Enna enna eppadi irukken kedina ellame irukku. Ana idella worth ah worth illaya endradha one by one ah paakalam. Adukku munadi indha chain reaction oda small intro irukku. Adu eppadi irukken paathruvom. So vaanga paakalam. இன்ட்ரோல ஒரு கன்னு காட்டுறாங்க. இந்த கன்னை பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ இது சாதாரண கன்னு இல்லை, இது ஒரு பயங்கரமான கன்னு. இந்த கன்னோட சேர்த்து இந்த கேரக்டரையும் காட்டுறாங்க. இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த கேரக்டர் எங்கேன்னு கேட்டீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேரில் நீங்கள் அதாவது சிஸ்டத்தில் ப்ளே பண்ணியிருந்தேன்னா இந்த கேரக்டர் கண்டிப்பாக தெரியும். இந்த கேரக்டருக்கு அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கேப்டன் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும். ரீசெண்டாக ஒரு நாலு அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலா மூணான்னு தெரியும், சீசன் ஃபோருக்கு அப்புறம் ஃபோர்க்கோ த்ரீக்கு முன்னாடி இந்த கேரக்டரை கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய கால் ஆஃப் டியூட்டியில். என்னன்னா நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து 8 GB இருக்கக்கூடிய அந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours சம்திங் ப்ளே பண்ணோம். அது ரூல் சொல்லியிருந்தாங்க. அதை ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து கிடைக்குன்னு சொன்னாங்க. 80 GB இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து 120 வரைக்கும் போவோம். அந்த அளவுக்குலாம் நம்மளுடைய கம்ப்யூட்டரும் சரி சிஸ்டமும் தாங்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நிறைய பேர் அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா சிஸ்டம் கேம்ஸ் வந்து அதிகமாக இங்கே யாருமே ப்ளே பண்ணுறது இல்லை, எல்லாமே மொபைல் கேம்ஸ் தான். ஸோ அந்த கேரக்டர்ஸ் நான் கெட் பண்ணல. ஸோ யாரெல்லாம் அந்த கேரக்டர் கெட் பண்ணிங்கிறது மறக்காமல் கமெர்ஷியல் சொல்லுங்க. இப்போ இந்த செயின் ரியாக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோயிங் கவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலிங் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலிங் கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அதாவது இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டருடைய ஃபேஸ் இருக்குது. சொம்பாடு வெறித்தனமாக வாயில் ஒரு சிகரம் வச்சுட்டு ரொம்ப கோபமாக ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த காலிங் கார்ட்ஸில் பேக்ரவுண்டில் ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சிகர்லேருந்து ஏதோ ஸ்மோக் போயிட்டுருக்கு. பேக்ரவுண்டு ஸ்மோக் எஃபெக்ட்டு, சிகரம் ஸ்மோக் எஃபெக்ட்டு. இந்த கண்ணில் மட்டும் தான், கண்ணுலேயும் மூக்கலையும் தான் புகை வரல, மற்றபடி அதுவும் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த காலிங் கார்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த காலிங் கார்ட்ஸை கெட் பண்ணிங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஃபஸ்ட்டு காலிங் கார்ட்ஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமோட் கொடுத்துருக்காங்க. இந்த இமோட்டை பார்த்தா ஏதோ ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி தெரியுது. இதை பார்த்தா ஜாம்பி ஃபைட் மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய செட்அப் கேரக்டர் அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இந்த எமோட்டை எனக்கு தெரிஞ்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த எமோட்டை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக இதை யார் கெட் பண்ணியிருக்கின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃப்ராக் கிரானைட் தெர்மோ நியூக்ளியர்னு சொல்லக்கூடிய ஃப்ராக் கிரானைட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அவ்வளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. அந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் அப்படியே லைட்டாக டார்க்காக இருக்குது. ஸோ அது க்ளோயிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த வேல்குலா மாதிரி கொஞ்சம் இதுவாகிட்டுருக்கு. ஓகே, அதை பற்றி அவ்வளோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாலாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர்எஸ் தெர்மோ நியூக்ளியர்ஸோடைய ஒரு லான்ச் ஸ்கின் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கின் கலர் நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லான்ச்சஸ் பதில் வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு விஷயம் மூணு விஷயம் தான் நமக்கு ஹைலைட் பண்ணுறாங்க. மிச்சம் எல்லாமே வேணும் மொக்கையானதாக கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து சிபி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கணுன்றதுக்காகவே கார்ட் மொபைல்ஸில் வந்து இதுமாரியான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய சிபி வந்து நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டில் கொஞ்சம் இதெல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஒர்த்தான ரிவார்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக ஒரு பேக் பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக் பேக் கலெக்ஷன்ஸ் நிறையவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பேக் பேக் கலெக்ஷன் இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கேரக்டர் வந்து அதிகமாக இருந்தால் கூட பேக் பேக் கலெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேக் பேக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருந்தால் கூட நமக்கு இன்னும் பேக் பேக் கேரக்டர் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ பேக் பேக் இருக்குது. ஸோ நீங்கள் பேக் பேக் கலெக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த பேக் பேக் யாரெல்லாம் கெட் பண்ணியிருக்கின்றதையும் கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா செம் 141 இந்த கேரக்டர் அதாவது ப்ரைஸ் சொல்லக்கூடிய இந்த கேரக்டருடைய ஒரு அவதார் கொடுக்குறாங்க. இந்த அவதார் பார்த்தீங்கன்னா எந்தோ அப்படியே என்ன சொல்ல டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஏதோ நம்ம வீட்டில் போஸ்ட் இது என்ன சொல்ல நார்மல் ஃபோட்டோ மாட்டின மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் எதுவும் எஃபெக்ட்லாம் கிடையாது. அதே போல் வாயில் சிகரம் வச்சுங்கிறாரு, சிகரம் வச்சுன்னு அதே மறைச்சு பார்த்துங்கிறாரு. இவர் எப்போ பார்த்தாலும் கோபமாக இருப்பாரோ, ஒருவேளை எனிமியை பார்த்தோன்னே அந்த எனிமியை இவரை பார்த்தோன்னே கோபமாக இருக்காரு, ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளிடுவார், இவர் கொடூரமான ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு எனிமி வந்து பயந்து ஓடுவான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போல். பட் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. எடுத்தோடனே அடி தான் சம்மடி அடிப்பாங்க நம்ம எனிமீஸ்லாம். அதுவும் ஸ்குவாட்ல போனால் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அடிப்பாங்க சொல்லி ப்ரோ பிளேயர்ஸ் வருவானுங்க. இப்போ சில டைமாக ஹேக்கர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹேக்கர்ஸ் டோலையும் கொஞ்சம் நான் பப்ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. பட் அந்தளவுக்கு இல்லை, ஒரு சில டைம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட்டில் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா டோர்னமெண்ட்டில் வந்து நல்லா என்ன சொல்கிறது நேர்மையாக கேம் ப்ளே பண்ணி நம்ம ஷெப்பா ஷெப்பாக போகிறோம். ஸோ அதில் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த செம் 141 இந்த அவதார் கேரக்டர் யாரெல்லாம் கெட் பண்ணீங்க, யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாம்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறாங்க.
சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரே பார்த்தா ஏதோ என்ன மாதிரி தெரியுது எனக்கு, ஏதோ கேக்கு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தோன்னே என்னால் கெஸ் பண்ண முடியல இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது என்னன்னு என்னால் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியல. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் பல ஆங்கிளில் பார்த்தேன், எனக்கு கண்டிப்பாக என்னென்னே தெரியல. ஆனால் ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு கேக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் க்ரீன் கலரில் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ பாம்பர் ஸ்ப்ரேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை பாம்லேருந்து வெடித்த அந்த எக்ஸ்ப்ளோஷனாக, எக்ஸ்ப்ளோஷன் கூட இருந்தளவுக்கு இருக்காது, வேறு என்னென்னு தெரியல. சரி ஓகே, இதை பற்றி அவ்வளோ இல்லை, ஆனால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஸ்ப்ரே வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் யார் கெட் பண்ணீங்க, இந்த ஸ்ப்ரே வந்து யாரெல்லாம் கெட் பண்ணிக்கிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் 25 தெர்மோ நியூக்ளியர் சொல்லக்கூடிய ஒரு சமையான கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. டைப் 25 என்னுடைய ஃபேவரேட் கன். ஸோ செமையாக இருக்கும் இந்த கன். இந்த கன்னுக்கு ஒரு சமையான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ஓகே எனக்கு தெரிஞ்சு, பட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இந்த கண்ணுக்கு. ஸோ ஸ்கின் மட்டும் கொடுத்துட்டு தான், இன்னும் ஒரு சில விஷயம் டிசைன்ஸோ இல்லை ஏதாவது ஹார்ட்டோ ஏதாவது கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து எதனா மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம 8 ரிவார்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் இருக்கக்கூடியது 2 தான். ஒரு சமையான கன்று, ஒரு சூப்பரான கேரக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை பற்றி பார்த்தலாம். கன்னு சாப்பர் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் ட்ரெயின் நினைக்கிறேன். ஸோ ஆசிட் மாரி அதாவது ஹிட் பண்ணிங்கன்னா, இந்த கன்று வச்சு ஹிட் பண்ணிங்கன்னா எனிமி வந்து ஆசிட்டில் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் அந்த சின்னதாக அந்த கார்னரில் அந்த இது பண்ணுறாங்க, ஹிட் பண்ணோடனே அப்படியே ஆசிடில் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிடலாம். இந்த கன்னு பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இது வந்து ஒரு சமையான ஒரு மிஷின் கன்னு சொல்கிறதா, இல்லை ஆசல்ட் ரைஃபில்னு சொல்கிறதா, இல்லை எஸ்எம்ஜியா எல்எம்ஜின்னு என்னன்னு தெரியல, என்ன கேட்டகிரின்னு தெரியல. ஸோ இதோடைய அந்த ஹிட் பண்ணுற இது பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ நான் சில டைம் தேடினேன், அது எங்கடா இருக்குது ட்ரிக்கர் எங்கே வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியும் பின்னாடி வச்சுருக்கானுங்க இந்த ட்ரிக்கரை. ஸோ இதை அப்டேட் பண்ணால் கூட இந்த கனில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கோப்லாம் போட முடியாது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து 4 grip கூட போட முடியுமான்னு தெரியல. ஸோ இதோடைய ஃபுல் ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன ஏதுன்னு நான் பார்க்கல, பட் இதோடைய பவர் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டேமேஜ் 65 கொடுக்குறாங்க, ஃபயர் ரேட் வந்து 75 இருக்குது, உண்மையிலே செம்மையான இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்யூரேசி ரொம்ப கம்மி தான், ஸோ 38 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்மளுடைய இது கூட போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக என்ன சொல்கிறது, பேரல் லாங் பேரல் கூட எதுவும் ஆட் பண்ண முடியாது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி 40 கொடுக்குறாங்க. ஸோ மொபிலிட்டியும் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் எதனா அட்டாச்மெண்ட் போட முடியுதான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 45 தான். பட் இதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் டேமேஜும் ஃபயர் ரேட்டும் உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஸோ எனிமியை வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது செம்மையாக நாக் பண்ணலாம். ஒரு கும்பலாக ஒரு 3-4 வந்தாங்கன்னா செம்மடி அடிலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மிஷின் கன் மாரி தான் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கன்னுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அதே நேரத்தில் இந்த கனில் சுட்டிங்கன்னா சாதாரணமாக சொல்ல மாட்டான், அதாவது அப்போனண்ட் வந்து எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்ல கரைஞ்ச மாதிரி அப்படியே பயங்கரமாக கரைஞ்சிடறான். ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்னு யாரெல்லாம் கெட் பண்ணீங்க, அதாவது சிங்கிள் சிபி கொடுத்தோ இல்லை எவ்வளோ சிபி கொடுத்து நீங்கள் கெட் பண்ணிங்கிறதையும் மறக்காமல் கமெர்ஷியல் சொல்லுங்கள். இந்த கன்னு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் கமெர்ஷியல் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த கன்னு வச்சு எத்தனை கில் எடுத்தீங்க, அதாவது ரேங்க் மேட்சஸில் எத்தனை கில் எடுத்தீங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம ஒரு செமையான கேரக்டர் பார்க்க போகிறோம், ப்ரைஸ் செம் 141. இந்த கேப்டன், இந்த கேரக்டருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேப்டன் தான், ப்ரைஸ் கேப்டன் சொல்லிட்டு இதில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் மாற்றதுனால அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்காரு, ஆனால் கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார் நினைக்கிறேன். ஸோ இந்த மாஸ்க்லாம் கூட இவர் மத்தனாங்க, இந்த கேரக்டர் மட்டும் தான் இதில் மாஸ்க் போடாமல் இருக்காரு, மாஸ்க் கேட்டுட்டு நம்மள மாதிரி ஜாலியாக வெளியே சுற்றுவார் போல. ஸோ எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டுட்டு இப்போ 2-3 கேரக்டர் கொடுத்தாங்க, அது பார்க்கறதுக்கு ஃபேஸ் அவுட்லுக்கு ஓகே, பட் உள்ளே எப்படி இருக்குது ஃபேஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. ஸோ மாஸ்க் போட்டோன்னே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது கேவலமாக இருக்குது அந்த கேரக்டர். ஸோ அதோடைக்கு எனக்கு உண்மையாக பிடிக்கல இந்த கேரக்டர். ஓரளவுக்கு பரவாயில்ல, மாஸ்க் போடாதனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு. இந்த ப்ரைஸ் டெம் 141 யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதையும் கமெர்ஷியல்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கேரக்டர் வந்து எத்தனை ஜெம், அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை சிபி கொடுத்து நீங்கள் கெட் பண்ணீங்க, சிங்கிள் சிபி கொடுத்து அதாவது சிங்கிள் ஸ்பின் அதாவது வெறும் 10 சிபி கொடுத்து கெட் பண்ணணும்னு இருப்பீங்க. ஸோ இல்லைனா நிறைய சிபி கொடுத்து இல்லைனா மொத்தமே சிபி கொடுத்து வாங்கணும்னு இருப்பீங்க. மொத்தமே சிபி வாங்கணும் பற்றி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் லக்கியில், ஏன்னா நம்ம இந்த என்ன சொல்கிறது இந்த செயின் லக்கி ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கில் தான் ட்ரை பண்ணுவோம் எப்பவுமே. அதனால் நீங்கள் எத்தனை ஸ்பின் பண்ணி நீங்கள் இந்த கேரக்டரை கெட் பண்ணீங்க, ஒருவேளை கெட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெர்ஷியல்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ சிபி கொடுத்து கெட் பண்ணிங்கிறதையும். இப்போ நம்மளுடைய லக்கு, அதாவது லக்கை ட்ரை பண்ணுடைய டைம் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 10 சிபி தான் இந்த வாட்டியும் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் எந்த கிடைக்கு எது கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்னுடைய கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இதுக்கப்புறம் சொல்ல போகிறது இல்லை, இதுதான் எனக்கு கிடைக்கும் அதுதான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. எது கிடைச்சாலும் ஓகே, பட் நம்மளுடைய லக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ 10 சிபி கொடுக்க போகிறேன், கொடுத்துடலாம், எது கிடைச்சாலும் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஏதாவது நல்லதாக கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்
கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதை பற்றி நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இதே எனக்கு கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ராக் கிரானேட் கிடச்சிருக்கு, தெர்மோ நியூக்ளியர் சொல்லக்கூடிய இந்த ஃப்ராக் கிரானேட். ஸோ ரொம்ப மகையாக கிடச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் டைம் நம்ம எதிர்பார்த்த ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தோம், இந்த எமௌண்ட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த எமௌண்ட்டு நமக்கு செம்மையாக ஒரு லக்கில் கிடைச்சிது. ஸோ அந்த எமௌண்ட்டு அந்த ஸ்கல் மேஜிக் ஸ்கல் எமௌண்ட்டு, பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம மொக்கையான ஒரு இது கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டரும் இந்த கன்னுலாம் எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காதான், ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா, இல்லை இவனுக்கு நம்ம என்ன சொல்கிறது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் வரும் 10 CP கொடுத்தா உங்களுக்கு இந்த கேரக்டர் இந்த கன்ஸ்லாம் கிடைக்க மாட்டோம். ஸோ நீங்கள் அதிகமாக சிபி கொடுத்து வாங்கினா மட்டும் தான் இதெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சர்வர் சைடில், அதாவது கால் ஆஃப் டியூட்டி மொபைல் சர்வரில் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதனால் கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி யாராவது ஒருத்தருக்கு ஸோ கேமை வந்து அதிகமாக இல்லைனா பர்ச்சேஸ் சிபி வந்து அதிகமாக யாரா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்தமாதிரி கேரக்டர்ஸ்க்கு அந்தமாதிரி பர்சனுக்கு வந்து யூசருக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் வெறும் சிங்கிள் சிபியில் கொடுக்குறது கூட சான்ஸ் இருக்குது. மேபி இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம், ஒன்று லக்கு, இன்னும் ஒன்று அதிகமாக கேம் ப்ளே பண்ணுறவங்க அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. ஸோ ரெண்டு கேட்டகரி பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு கார்ட் மொபைல்ஸில் வந்து இது போல் கேரக்டர்ஸ்லாம் சிங்கிள் ஸ்பின்னில் கொடுப்பாங்க. பார்க்கலாம் நம்மளுடைய லக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பேட் லக்குன்னே சொல்லலாம். ஸோ வெறும் ஃப்ராக் கிரைண்டர் தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது எதிர்பார்க்குறது வந்து கிடைக்கணுன்றதோடைய கிடைச்சது வச்சு நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர்பார்க்குறது வந்து கிடைச்சா நல்லது, கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லை, வருத்தம் அடிக்கும். ஸோ அதனால் எதுவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதனால தான் அதுக்கு முன்னால் நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். ஸோ என்னால் இந்த கேரியர் கிடையில, இந்த கன்று கிடைக்கல, இந்த கன்று கிடைக்கலன்னு சொல்லிட்டு, இப்போ அதெல்லாம் எது இல்லை, எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கிடைச்சதே வச்சு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த 10 rewards உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சிது, அதாவது சிங்கிள் சிபி, அதாவது சிங்கிள் ஸ்பின் கொடுத்து வெறும் 10 CP உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு லக்கியாக நீங்கள் எதிர்பார்த்தது எதாவது கிடைச்சதா, ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த கேரக்டரோட கன்ஸோ இல்லை என்ன கிடைச்சது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேரக்டர் யாரெல்லாம் கெட் பண்ணியிருக்கீங்க, அதே போல் இந்த கன் யாரெல்லாம் கெட் பண்ணிருக்கீங்க, ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நீங்கள் எப்படி கெட் பண்ணீங்க, அதாவது எவ்வளோ சிபி கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் சிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ எவ்வளோ சிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதில் மொத்தத்தையும் வாங்கினீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த செயின் லக்கி, அதாவது இந்த செயின் லக், அதாவது சரி செயின் ரியாக்ஷன் லக்கிட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 or 3 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 8 வரப்போகுது, ஸோ செம்மையான அப்டேட்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இது அனிமா 2 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே யாரும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி இந்த கேரக்டரோ இந்த கன்னோ எதோ கிடைச்சதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் கோஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது, ஸோ அடுத்த வீடியோவில் அது என்னன்றதை கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.